ஊம் தத்புருஷாஜ பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே கையெழுத்தை பற்றி பல்வேறு விதமான கோணங்கள் பல்வேறு விதமான ஒரு இயக்கங்கள் பல்வேறு விதமான ஒரு ஆர்வங்கள் பல்வேறு விதமான ஒரு ஆசைகள் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான ஒன்று பொதுவாகவே கையெழுத்து ஒருவருக்கு கையெழுத்து நல்லா இருந்தது அப்படின்னா அவருக்கு தலையெழுத்து நல்லா இருக்காது அப்படிங்கிற விஷயத்த கூட நிறைய பேர் விளையாட்டாகவோ அல்லது வினயமாகவோ பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே கையெழுத்து நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க தலையெழுத்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட முழுவதுமாக உண்மை கிடையாதுங்க என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து கையெழுத்தும் நல்லா இருந்துகிட்ருக்குது தலையெழுத்தும் நல்லா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம எந்த நேரத்திலும் மறந்துட வேண்டாம் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கையெழுத்து நல்லா இருந்து உங்களுக்கு தலையெழுத்து நல்லா இருக்காதாங்கிற பயம் வேண்டாம் அந்த விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு வந்து நெகிழ்ச்சியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால இப்போ வந்து எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் அதாவது நிறைய பேருக்கு அப்படிங்கிறத விட எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஜாதக ரீதியாகவோ சாஸ்திர ரீதியாகவோ பதினாறு வகையான செல்வங்கள் அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லக்கூடிய பெரியவனுடைய ஆசீர்வாதப்படி ஆசீர்வாதப்படி பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கக்கூடிய அந்த மனுஷாளுக்கு கூட ஏதாவது ஒரு ஒரு வகையில் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விட கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது களிகால உண்மை அந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அது ஒரு வகையாக இருக்கலாம் அல்லது பல வகையாக இருக்கலாம் சில பேருக்கு ஒரு வகை கஷ்டம் சில பேருக்கு சில வகையில் கஷ்டம் சில பேருக்கு பல வகையில் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு எதார்த்தமாக இருந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் கஷ்டப்படுகிறவங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் ஓரளவு நிம்மதி கூட கிடைக்கிறதில்ல அதாவது அடுத்து வரக்கூடிய காலங்களாவது நிம்மதியாக இருக்குமா அல்லது கஷ்டமில்லாமல் இருக்குமா அப்படி கஷ்டமில்லாமல் வரக்கூடிய காலம் நமக்கு எந்த வயசில் வருது அப்படின்னு பல்வேறு கேள்விகளோடு இந்த உலகத்தில் வந்து வெறும் ஒரு ஜடமாக வளம் வந்துக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை வந்து வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கும் இல்லையா அதாவது கஷ்டம் வர்றதுக்கு வந்து கஷ்டம் இல்லை அந்த கஷ்டத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதைவிட கஷ்டம் இன்னைக்கு நம்பிக்கையான மனசால பார்க்கறதே மிகப்பெரிய சிரமம் வாந்துகிட்டு இருக்குது அது தாயாக இருந்தாலும் சரி தன்னுடைய வீட்டில் வளர்த்தக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சகோதராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மச்சானாக இருந்தாலும் சரி அதாவது பங்காளியாக இருந்தாலும் சரி நட்பு வகையாக இருந்தாலும் சரி எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய முழுமையான கஷ்டத்தை வந்து மனசார சொல்லக்கூடிய தகுதி நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம் அந்த வகையில் அந்த மாதிரி கஷ்டத்தில் உள்ளவங்க மெல்லவும் முடியாமல் கிட்ட சொல்லவும் முடியாமல் கஷ்டப்படுகிற பாக்கியவான்களுக்கு தான் இந்த ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் சரி அல்லது வெளியில் சொல்ல முடியாத துரதிருஷ்டவசமான கஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லவனாகவே இருந்து கூட நல்ல பேர் கிடைக்காத அவமானப்படுகிற கஷ்டமாக இருந்தாலும் சரி உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் இந்த உயிரே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வரக்கூடாத கஷ்டம் வந்தாலும் சரி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் மனுஷால நம்புறதை விட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அதாவது கோயில் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளம்தான் உங்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய அந்த தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பாக ஆஞ்சநேயர் கடவுள் காரியசித்தி அனுமந்த சுவாமி என்று அழைக்கப்படுகிற இந்த கனுமந்தசாமி அதாவது ஜெய் அனுமான் என்று சொல்லப்படுகிற இந்த ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலில் வந்து உங்களுக்கு எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் குறிப்பிடுவது வந்து வலசரவாக்கம் ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமி அந்த மாதிரி அனுமன் கோயிலில் வந்து அனுமன் சன்னதியில் வந்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து கடிதமாக எழுதலாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி யாராவதுக்கு யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னா கடிதம் மூலமாக தான் எழுதுவோம் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் சன்னதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எனக்கு வந்து ஆகலை அல்லது குழந்தை பேர் கிடைக்கல அல்லது உத்தியோகம் கிடைக்கல அல்லது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கல அல்லது கடன் தொல்லை அதிகமாக இருந்துகிட்ருக்குது அல்லது புத்தனர் மூலமாக பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது எனக்கு நல்ல பேரே கிடைக்கிறதில்ல எனக்கு அவமானமாக வந்துட்டு இருக்குது வெகுமானமாக வாழுகிற வாழ்க்கையில் அவமானம் அடிக்கடி வந்துட்டுருக்குது நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் எனக்கு தொடர்ந்து கெடுதல் வந்துட்டு வந்துட்டு எனக்கு பூமி பிரச்சனை வந்துட்டு சொத்து பிரச்சனை வந்துட்டு எனக்கு வர வேண்டிய காசு எனக்கு வராமல் இருக்குது அடுத்தவங்க காசு நான் கேட்கல எனக்கு வர வேண்டிய தொகையை மட்டும் கொடுத்தா போதும் அந்த தொகை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு உடல் ரீதியான வகையில் வந்து நோய் இருந்துட்டு இருக்குது அல்லது மறைமுகமான நோய் இருந்துட்டு இருக்குது அல்லது மன கஷ்டம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான வகையில் இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்துட்டு இருக்குதோ அந்த கஷ்டத்தை வந்து ஒரு கடிதமா எழுதலாம் இல்லை சார் எனக்கு நீங்க சொன்ன கஷ்டத்துக்கு மேல நிறைய கஷ்டம் வந்துட்டு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளவு கஷ்டங்களையும் ஒரு கடிதத்தை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதலாம் அந்த வெள்ள பேப்பரில் நீங்கள் கஷ்டத்தை எழுதக்கூடிய அந்த வெள்ள பேப்பரில் வந்து நாலா பக்கம் மஞ்சள் தூள் வச்சுட்டு இடையில் அந்த வெள்ளை பேப்பருடைய பகுதியில் வந்து அதே மஞ்சள் தூளில் அதாவது மஞ்சள் கலந்த நீரில் வந்து ஸ்ரீ ராமஜெயம் எழுதணும் திரும்பவும் சொல்றேன் ஒரு வெள்ளத்தாளில் நான்கு முனைகளிலும் வந்து தூள் வச்சுட்டு அந்த மஞ்சள் அந்த பேப்பருடைய நடு பகுதியில் வந்து ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு எழுதலாம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு முறை எழுதின போது மஞ்சள் நீரில் வந்து எனக்கு ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு எனக்கு வந்து இடம் பத்தலை அப்படின்னு உள்ளவங்க எஸ் போடலாம் அடுத்த ஸ்ரீ அப்படிங்கிற ஆரம்ப எழுத்து வந்து எஸ் வருது இல்லையா எஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி ராம அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா அதுக்கு வந்து ஆர் போட்டுக்கலாம் ஜெயம் அப்படிங்கிறதுக்கு ஜே போட்டுக்கலாம் அப்போ எஸ்ஆர்ஜே வரும் அந்த மாதிரி எஸ்ஆர்ஜே போட்டாலும் சரி அல்லது ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு தமிழ் அல்லது இங்கிலீஷில் எழுதினாலும் சரி மஞ்சள் அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை அந்த பேப்பரில் வந்து உங்களுடைய கஷ்டத்தை கடிதம் இல்லை கஷ்டத்தை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அல்லது திருமணத்தில் வந்து பிரச்சனையாக இருக்குது திருமணம் பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கையை பாதிச்சதுன்னு பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டத்தை கடிதமாக அந்த பேப்பர்ல வந்து எழுதலாம் நிறைய கஷ்டம் இருந்தது அப்படின்னா ஒரு பேப்பரில் எத்தனை பேப்பர் வந்தாலும் உங்களால் எழுத முடிஞ்சால் எழுதலாம் அப்படி எழுதக்கூடிய கையெழுத்து நல்ல எழுத்தாக அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய அழகான எழுத்தாக எழுதலாம் அவசரப்பட்டோ அல்லது வேறு கவலைகளை நினச்சிட்டு வந்து நீங்கள் வந்து அழகான எழுத்து எழுதாமல் கவலைப்பட வேண்டாம் அழகான எழுத்து எழுதாமல் விட வேண்டாம் கஷ்டமாகவே இருந்தாலும் இஷ்டப்பட்டு அந்த கடிதத்தை அழகாக எழுதக்கூடிய ஒரு முயற்சியை வச்சுக்குங்க ஒரு பேப்பர் பத்தில் ஒரு பக்கம் பத்தில் அப்படின்னா இன்னொரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் எழுதலாம் அந்த பேப்பர்லையும் இதே மாதிரி நான்கு முனையில் மஞ்சத்தோடு இருக்கணும் நடுப்பகுதியில் வந்து ஸ்ரீராம் பரிணாம ஜெயம் அந்த மஞ்சத்தோல் வந்து உங்கள் விரலால் எழுதணும் அப்படி எழுதக்கூடிய விரல் கூட அந்த ஸ்ரீ ராம எழுதணும் இல்லையா அந்த ஸ்ரீ ராம எழுதக்கூடிய அந்த விரல் வந்து மோதிர விரலா இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு அந்த எழுதுகிற மல்லிய மஞ்சத்தூளில் அந்த எழுத்து வந்து கண்டிப்பாக மோதிர விரலால் எழுதுனீங்க அப்படின்னா தான் இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் உங்களை வந்து மோதுதோ அந்த மோதக்கூடிய கஷ்டத்தை முறிச்செறியக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மோதிர விரலுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற மஞ்சள் எழுதக்கூடியது மோதிர விரலில் எழுதுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதுக்கப்புறம் கஷ்டத்தை வந்து பேனாவில் எழுதுறோம் இல்லையா வெள்ளை பேப்பரில் அது வந்து நீங்கள் பேனாவில் எப்பவும் போல் இந்த ஆள் காட்டி அதாவது ஆள் காட்டி இந்த கட்டை வரலும் சேர்ந்து நீங்கள் எப்போ போல் எழுதுறது எழுதலாம் எப்படி வேணால் எழுதலாம் வலது கையாக இருக்கலாம் இடது கையாக இருக்கலாம் ஆனால் கஷ்டத்தை வந்து உண்மையாகவே இந்த கடிதத்தில் எழுதலாம் இந்த கஷ்டத்தை எழுதி எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரில் வந்து பின்பக்கம் இருக்கும் இல்லையா அதாவது அஞ்சு பேஜ் அஞ்சு பக்கம் எழுதுனீங்க வைங்களே அதில் வந்து முதல் பக்கம் எழுதுகிறோம் இரண்டாவது பக்கம் வந்து அடுத்த பேப்பர் தான் எழுதணும் மூணாவது பக்கத்துக்கு அடுத்த பேப்பர் உபயோகப்படுத்தணும் இப்படியே அஞ்சு பக்கம் வந்தது அப்படின்னா அஞ்சு பக்கம் அதாவது அஞ்சு பேப்பர் உபயோகப்படுத்தணும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் பின்பக்கம் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த பின்பக்கம் உங்கள் கஷ்டத்தை வந்து முன்பக்கம் எழுதுகிறோம் அதே பேப்பரில் பின்பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா பின் பின்பக்கம் அந்த பின்பக்கத்தில் ஸ்ரீ ஸ்ரீராமஜெயனும் பெண்ணில் எழுதிட்டே வரணும் முடிஞ்சளவுக்கு எவ்வளவு வருதோ எழுதுங்க அதாவது பெருசாக எழுதுனா நம்ம சீக்கிரம் முடிச்சலாம்னு நினைக்காம உண்மையாலுமே இந்த முன்பக்கம் வந்து கஷ்டத்தை வந்து எந்த அளவில் எழுதியிருக்கீங்களோ அதே மாதிரி லெட்டரில் வந்து பின்பக்கம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம்னு வந்து நூற்றி எட்டு முறை வரலாம் இரநூறு முறை வரலாம் ஐநூறு முறை வரலாம் அது கணக்கு கிடையாது அந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அந்த லெட்டரை வந்து நீங்கள் அந்த அந்த பேப்பரை வந்து முன்பக்கம் உங்கள் கஷ்டத்தை எழுதின பேப்பர் அதே மாதிரி அதே பேப்பரில் பின்பக்கம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் எழுதிருக்கீங்க இந்த பேப்பரை வந்து நீங்கள் நாலாக மடித்து அதை ஒரு கவரில் போட்டோம் அல்லது வந்து அந்த பேப்பரை மடித்து அப்படியே கவரில் போடாமல் அப்படியே நான்காம் மடித்தாவது அதில் ஒரு நூல் கட்டி நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் வந்து கட்டிவிடலாம் இதே மாதிரி பேப்பர் வந்து ஆஞ்சநேயர் சன்னதியிலேயே கிடைக்குது சின்ன கவர் மாதிரி அதாவது இந்த கட கடந்த காலங்களில் அந்த போஸ்ட் கார்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கார்டில் வந்து அங்கேயும் கிடைக்குது அந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் அந்த மாதிரி எழுதி போடலாம் அல்லது உங்களுடைய வீட்டிலேயே வெள்ளை பேப்பரில் நான்கு பக்கமும் மஞ்சத்தூள் வச்சு நடுப்பகுதியில் வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி ஸ்ரீராமஜயம் எழுதியாதவங்க எஸ்ஆர்ஜே மட்டாவது எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் உங்கள் கஷ்டங்கள் எழுதி அந்த பேப்பருடைய பின்பக்கத்தில் வந்து ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ஜெயம்னு வந்து நூறு முறையோ நூற்றி எட்டு முறையோ இரநூறு முறையோ இல்லை ஆயிரம் முறையோ எழுதலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி எழுதி அந்த பேப்பரை வந்து அந்த வலசரவாக்கம் ஸ்ரீ காரிய சித்தி அனுமந்த சுவாமி ஆலயத்தில் அந்த அனுமந்த சுவாமியை பதினோரு முறை வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மொத்த விக்கிரகத்தையும் வந்து அங்கே வந்து வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சன்னதியில் வந்து அங்கே சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து இந்த கஷ்டம் எழுத கஷ்டங்களால் எழுதப்பட்ட உங்களுடைய கஷ்டங்கள் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை வந்து ஸ்ரீராமஜயம் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை வந்து அந்த கோயிலில் வந்து கட்டி விட்டுடலாம் சின்ன நூலில் கட்டி விடலாம் இப்படி கட்டி விட்டுட்டு அதற்கப்பறம் வந்து பதினோரு நாளோ அல்லது இருபத்தி ஒரு நாட்களோ அல்லது இருபத்தி ஏழு நாட்களோ அல்லது நாற்பத்தி எட்டு நாட்களோ நீங்கள் விரதம் இருக்கிறது சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது குறிப்பாக அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரி வழக்கத்தை வச்சுக்குங்க இது வந்து செலவில்லாத பரிகாரம் அந்த மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒன்று பதினோரு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் அல்லது இருபத்தி ஏழு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் இந்த மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே வந்து வந்து நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய மனசில் வந்து உறுதிப்படுத்தி இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே நேரம் கிடைக்கும் பொழுது ஸ்ரீராமசேயம் எழுதலாம் நீங்கள் வந்து இருக்கிற வேலைக்கு லீவ் போட்டுக்கிட்டோ அதில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் சரி வேறு மந்திரங்கள் எழுதினாலும் சரி வேறு நாமாவளியை எழுதினாலும் சரி அது அவ்வளவு பலன் கொடுக்காது செய்ய வேண்டிய கடமைகளை சரியான வகையில் செஞ்சுட்டு செய்ய வேண்டிய அந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து விடுமுறை எடுக்காமல் நீங்கள் உத்தியோகத்தை சரியாக வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக உழைச்சிட்டு அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் இல்லையா அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனை மற்ற வகையில் போகாமல் அந்த அந்த சிந்தனை வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற நாமாவளியை நீங்கள் எழுதி வச்சு எழுதி இருந்தீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் எழுதி வச்சுட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னையில் வந்து அதையும் கூட நீங்கள் கட்டிவிட்டுலாம் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாகவே உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும் அதில் கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிறது நிச்சயமாகவே சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து முழுமையாக அனுபவித்து சொல்கிறேங்க அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் நல் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய தான் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு உங்களுடைய கையாளால் உங்களுடைய கையால் உங்களுடைய கையெழுத்தால் எழு எழுதப்படுகிற அந்த கஷ்டப்பட்ட கடிதம் நீங்கள் இஷ்டப்பட்டு எழுதுகிற அந்த கடிதங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் வந்து விடு கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் இது வந்து எந்த நாள் செய்யலாம்னு கஷ்டம் கிடையாது அமாவாசை பாத்தோ அஷ்டமி பாத்து வருவது கிடையாது அதனால எந்த நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கடிதத்தை எழுதி நீங்க வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து அதாவது ஆஞ்சநேயருக்கு தெரியற மாதிரி மாதிரி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் குறைகிற மாதிரி உங்களுடைய கையெழுத்தால் இந்த கஷ்டங்கள் எழுதப்பட்ட கடிதத்தை ஆஞ்சநேயர் கோயிலில் வைக்கலாம் அதாவது சின்ன நூல் போட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நீங்கள் தொங்க விடலாம் இது நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மாதிரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் மட்டுமல்ல உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த அளவுக்கு நான் கோயிலுக்கு வந்து வெளியூர் வர முடியல அப்படின்னு அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவங்க உங்களுடைய குலதெய்வத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வந்து அதாவது கஷ்டம் அப்படிங்கிற அந்த கடிதத்தை வந்து நீங்கள் முன்பக்கம் எழுதிக்கிட்டு அந்த கடிதத்தில் வந்து நடுப்பகுதியில் வந்து இந்த குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து மஞ்சளில் அதே மாதிரி வரலால் எழுதிக்கணும் பின்பக்கம் வந்து அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதலாம் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து கஷ்டத்தை வந்து கடிதம் மூலமாக தெரிவிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கடிதத்தினுடைய பின்பகுதியில் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயமுன்னு குறிப்பிடணும் அதே சமயத்தில் வந்து இந்த குலதெய்வத்து கோயிலாக இருந்துன்னு வைங்களேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து கருமாரியம்மன் இருக்குன்னு வைங்களேன் அப்போ உங்களுடைய உங்களுடைய குல தெய்வம் கருமாரியம்மனாக இருந்துருவீங்களே தேவி கருமாரியம்மனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கடிதத்தினுடைய பின்பகுதியில் ஒரு பேப்பரில் முன்பக்கத்தில் வந்து கஷ்டத்தை எழுதுறீங்க அந்த பேப்பருடைய பின்பகுதியில் வந்து அந்த தெய்வத்தினுடைய அதாவது ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் அப்படிங்கிற உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயர் எழுதுறீங்க அது ஒரு முறை இல்லை அந்த பேப்பரில் எந்த அளவுக்கு இடம் அந்த அந்தளவுக்கு எழுதலாம் அப்படி எழுதி அந்த கோயிலில் வந்து இந்த கடிதத்தை போடலாம் கோயிலில் வந்து இந்த கடிதத்தை வந்து கட்டி வைக்கிறக்கு இடம் இல்லை அப்படின்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய குளம் இருக்கும் இல்லையா ஒரு சில கோயிலில் குளம் இருக்கும் ஒரு சில கோயிலில் கிணறு இருக்கும்

கஷ்டம் வந்து விலகுது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வெகு சீக்கிரமே கிடைக்கும் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் வந்து அந்த அந்த குலதெய்வத்து கோயிலில் அதாவது குலதெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வேறு தெய்வ சன்னதிகளாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கஷ்டத்தை வந்து உங்களுடைய கையால் எழுதின அந்த லெட்டரில் வந்து பின்பக்கத்தில் வந்து அந்த குலதெய்வத்தினுடைய பெயர் எழுதுன அந்த கடிதத்தை வந்து குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு எடுக்கணும் குலதெய்வத்தினுடைய பாதத்தில் உங்களுடைய கஷ்டங்களை கொட்டி சாமி கும்பிட்டுட்டு அதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்து கோயிலில் வளம் வரம் முடிஞ்சதுன்னா ஒரு மூணு முறை அல்லது ஒன்பது முறை வளம் வரலாம் வளம் வர முடியாட்டியும் பரவாயில்ல பயப்பட வேண்டாம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து அந்த குலதெய்வமும் இஷ்டதெய்வம் சம்மந்தப்பட்ட சனதியில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய உடம்பு வந்து பூமியில் படுற மாதிரியோ அல்லது நெத்தி பூமியில் படுற மாதிரி விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு அல்லது ஏரி அதாவது கோயிலுக்குள்ளேயே குளம் இருந்தால் இருந்தாலும் கிணறு இருந்தாலும் பரவாயில்ல நல்லது அப்படி கோயிலுக்குள்ளே போட முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அந்த குளமோ அந்த கோயிலுக்குள்ளே வந்து குளமோ அல்லது ஏரியோ அது கிணறோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு வெளியில ஏரி இருக்கும் அல்லது ஆறு இருக்கும் இல்லையா அந்த கோயிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் வந்து ஆறு ஏரி இருக்கும் இல்லையா அங்கே வந்து இந்த கடிதத்தை போட்டுடலாம் சார் எனக்கு குலதெய்வத்து கோயிலையும் கிணறு இல்லை அதே மாதிரி குலதெய்வத்து கோயில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வர்ற வகையிலையும் ஆறோ ஏரியோ குளமோ இல்லை அப்படின்னு தடுமாற்றத்தில் உள்ளவங்க பயப்பட வேண்டாம் அந்த குலதெய்வத்து கோயில் வந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு கடற்கரையில் போயோ அல்லது ஏதாவது ஒரு குளக்கரைக்கு போயோ ஏதாவது ஒரு கிணற்று பகுதிக்கு போயோ இந்த கடிதத்தை வந்து நாளாக கழிச்சு நாளாக கழிக்கிறதா அது வேண்டாம் இப்படி நாளாக கழிக்கிறதா அந்த பேப்பர் நாளாக வரணுமான்னு பல்வேறு கேள்வி ஏற்றிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நான்கு முறை கிழிச்சா போதும் அல்லது இரண்டாக கிழிச்சாலும் பரவாயில்ல எப்படியோ அந்த கடிதம் வந்து முழுமையாக இல்லாமல் ஓரளவு கிழிக்கப்பட்டு அதாவது அந்தர சிந்தர பண்ணி போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்தர சிந்தரை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடிதம் வந்து உங்கள் கையாலேயே உங்கள் கையால் எழுதப்பட்ட அந்த கையெழுத்து சம்மந்தப்பட்ட கஷ்டம் சம்மந்தப்பட்ட சுவாமி நாமாவளி சம்மந்தப்பட்ட அந்த கடிதத்தை உங்களுடைய கையாலேயே இரண்டாவது கிழித்து அல்லது நான்காவது கழித்து அந்த அந்த அதாவது கேணி அந்த கிணத்துலேயோ அல்லது ஏரியோ அல்லது குளமோ அல்லது கடற்கரை பகுதியிலேயோ நீங்கள் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்து கோயிலில் இந்த குலதெய்வமாக இருந்துருவீங்களே எந்த நாளில் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ அதிலிருந்து இருபத்தி ஏழு நாட்கள் உதாரணமாக வந்து இன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாள் கழித்து வரும் அந்த மாதிரி அந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதியாக இருந்தது அப்படின்னா பதினோரு நாள் இருபத்தொரு நாள் அல்லது இருபத்தேழு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது சுத்தபத்தமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த விரதம் அப்படிங்கிறது ஏழு நாட்களுக்கு சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா போதும் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் போதும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டம் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தானாக விலகக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த கடிதம் அப்படிங்கிற உங்களுடைய கையெழுத்தால் உங்களுடைய கையெழுத்தாலே உங்களுடைய தலையெழுத்து நன்றாக பராமரிக்கப்படுகிற உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறு கையெழுத்து உங்களுடைய பெரும் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த கையெழுத்து கஷ்டம் அதாவது இந்த கையெழுத்து அல்லது கஷ்டம் சம்மந்தப்பட்ட கடிதத்திற்கு நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எல்லோருமே உங்களுடைய அனுபவத்தில் நிச்சயமாகவே உணர முடியும் நிரந்தரமான நல்ல வாழ்க்கையை நிரந்தரமான மேன்மையை நல்லவன் அப்படிங்கிற விஷயத்தை விட வல்லவன் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அவமானம் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு வந்தால் கூட அந்த மனுஷாளுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவரும் உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கஷ்டம் அப்படிங்கிற கடிதத்தில் வந்து நீங்கள் தெரிவிக்க முடியும் அந்த கடித பிரார்த்தனை மூலமாக உங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நன்மையான வகையில் உண்மையான அளவில் இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் உணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா மனுஷாளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இருந்துகிட்டு இருக்குது அந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கஷ்டமில்லாமல் விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே Tērā.